ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு. பழமொழி நானூறு நூலின் ஆசிரியரான முன்னூறு அரையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயம். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதற்கு டேஸ் என்று பெயர். போரடித்தல். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். மலையருவி என்னும் நூலில். பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை எவ்வாறு அழைப்பர்? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று பாளையங்கோட்டை அழைக்கப்படுகிறது. திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரட்டை நகரங்கள் என்று. அயல்நாட்டு அறிஞர்களான ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரையும் தமிழின் பால் ஈர்த்த பெருமைக்கு உரிய ஊர் எது? திருநெல்வேலி. திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ள சங்ககால புலவர்களில் பொருந்தாதது எது? பொருந்தாதது யார்? எல்லாருமே திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர்கள்தான். பெரியாழ்வார், கவிராச பண்டிதர், திரிகூட ராசப்ப கவிராயர், குமரகுருபரர், நம்மாழ்வார், மாரகோத்து நப்பசலையார் எல்லாருமே திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர்கள். ரசிகமணி, டி கே சிதம்பரநாதர் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? தவறானது இல்லை, அனைத்துமே சரியானது. தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், கடித இலக்கியத்தின் முன்னோடி, குற்றால முனிவர் எல்லாமே ரசிகமணி டி கே சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர்தான். உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவதை டேஸ் அணி என்பர். இல் பொருள் உவமை அணி. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உறுப்பு மறைந்து வந்தால் அதற்கு டேஸ் என்று பெயர். எடுத்துக்காட்டு உவமை அணி. தேங்க்யூ.